என்ன அதிரடி பாகவதர், ஆரம்பிக்கலாமா? அருமோனியம் தபேலாவுக்காக மதுரைக்கு ஆள் அனுப்பியிருக்கேன், வந்த உடனே ஆரம்பிச்சிடறேன். கடைசி பஸ்ஸே வந்துட்டு போயிருச்சு, இன்னும் ஆள் வரல. ஒவ்வொரு கூத்துலயும் கடைசி நேரத்துல இப்படித்தான் காலை வாடுறான். அவன் வரட்டும், இன்னைக்கு கணக்கை தீத்துறேன். கூத்து கூத்துன்னு அலையிறது, கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தா நம்மளே அலைய விடுறது. யாராடா சொன்ன? உங்களை சொல்லல. அண்ணே அதோ வராம எங்க, அதோ எங்க? ஏ அதிரடி பாகுதர, இந்த எதிரொலி இல்லாம நீ கூத்து நடத்துறியா? எங்க நடத்து பாக்கலாம். இது உனக்கே நியாயமா இருக்காடா? நாம செய்யற தொழில கொஞ்சம் பயபக்தி வேணும்டா. அது நிறைய இருக்கிறதுனாலதான் கொஞ்சமா போட்டு வந்திருக்கேன். எங்கடா அருமுனிய தபேலா? அருமுனியத்தை சாராய கடையில வச்சிட்டேன், தபேலாவை சாராய கடையில வச்சிட்டேன். கூத்து முடிட்டு உன அப்புறமா பேசிக்கிறேன். கண்டிட்டு கார இவாங்க, போச்சுக்காம போய் சாராய கடையில மீட்டு வந்துருங்க. இங்க இல்ல, மதுரையில வச்சிட்டேன். எங்க? மதுரையில. யோ இவாயா, இந்த ஊர்ல அருமுனிய தபாலா கிடைக்குமா? இந்த ஊர்ல ஏதுங்க, உரிமை மேலாம் தாராளப்பட்டுதான் கிடைக்கும். அதெல்லாம் உன் கடைசி ஊர்வலத்துல வச்சுக்க, நாடகத்துக்கு வாசிக்கு மாதிரி கிடைக்குமா? ஒண்ணுமே கிடைக்காதுங்க. ஐயோ, நல்ல தொழிலாளிக்கு எந்த வாத்தியமா இருந்தா? வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். என்ன கண்ணா சொன்ன? வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். இதனால சகல மாணவர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால்முருகா வேலாயுதா சண்முகா. காய்கறி வாங்கணும், பணம் கொடுத்துருப்போங்க. அப்பனே சண்முகா, முருகா வேலாயுதா ஆண்டவனே, பாக்கெட்ல வச்சிருந்த பணத்துல 10 ரூபாய் காணோம். ஏண்டி, நீ யாருக்காவது எடுத்து கொடுத்தியா? உங்களை கேட்காம என்னைக்கு பாக்கெட்ல இருந்து பணம் எடுத்திருக்கேன்? புதுசா கேள்வி கேக்குறீங்க. நேத்து ராத்திரி நான் தானே எண்ணி வச்சேன், அதுக்குள்ள எப்படி மாயமா மறைஞ்சு போச்சு? ஏண்டி, போலீஸ்காரன் வீட்லயே திருட்டா? இத பாருங்க, வாயு வயிறுமா இருக்கிற எங்கிட்ட வாங்கி கட்டிக்காதீங்க. நீங்க கும்புற அந்த முருக மேல ஆணையா நான் பணத்தை? ஐயோ போத நிறுத்தடி. எங்க அப்பன் பேர சொல்லிட்டாளே, நல்லா என் வீக்னஸ் புரிஞ்சுக்கிட்டான். இப்ப என் மகளை கொண்டாந்து விட போறீங்க, நீங்க அப்பா லெட்டர் போட்டார்ல, அதுக்கு பதில் போட வேண்டாமா? இப்ப அதான் முக்கியமா? ராவு பகலா கருவாயனை பிடிக்கணும்னு அலைஞ்சிட்டு இருக்கிறேன், கண்டதெல்லாம் காதல போடாத. அந்த கரிமேடு கருவாயனை புடிச்சு ஒப்படைக்கிறது தான் என் முத வேலை, அடுத்ததுதான் குடும்பம். இந்த புடி சாதனை, பெரும் சாதனை. பல்லால் கல்லை உடைத்து பல்லாவரத்தில் பெரும் சாதனை. என்ன வாயில பல்லு வச்சிருந்தானா, பல்லுக்கு பதில் உளி வச்சிருந்தானா? என்ன பாகுற? ஓ உசலம்பட்டிக்காரர், உங்க ஊர்ல எப்ப திருவிழா? அடுத்த வாரம் தான். வழக்கம் போல நம்ம கூத்தானே? எதுக்கு கொலவழுகவா? அப்பனே முருகா ஞான பண்டிதா. ஏயா, நீ தானே அதிரடி பாகவதர்? ஆமாங்க. உன் கூத்துல தானே கொலை நடந்தது? ஏன் கூத்துலியா? அப்படி ஒண்ணு நடந்ததா தெரியலீங்களே. நீ ஒழுங்கு முறையா கேட்டா சொல்ல மாட்டேன். யசமா, கொலை நடந்ததா சொல்றாங்களே, அப்ப நான் உள்ள பவுடர் பூசிட்டு இருந்தேங்க. அந்த உட்கார்ந்துருக்கான் பாருங்க எதிரொலி. அவன் தான் கருவாயனுக்கு கவட்டையும் களிமண் உருண்டையும் செஞ்சு கொடுக்கிறவன். அவனை புடிச்சு கேக்குற விதமா கேட்டா கக்கற விதமா கக்குவான். அப்படியா? யோ கான்ஸ்டபிள். எஸ் சார். நீங்க ரெண்டு பேரும் போய் அவன் இழுத்துட்டு வாங்க.
நீயும் கருவாயனா ரொம்ப உறவாம கருவாயனா எந்த கருவாய எந்த அப்பனே முருகா ஞான பண்டிதா எல்லா பசங்களும் என் வீக்னஸ் புரிஞ்சுக்கிட்டாங்களே ஆமாங்க சுமா அப்பனே முருகா ஞான பண்டிதா சண்முகா இவனை இப்படி கேட்டா பதில் சொல்ல மாட்டான் மாமியார் வீட்டு கூட்டிட்டு போய் விருந்து வச்சீங்கன்னா விவரமா சொல்லுவான் கான்ஸ்டபிள் இவனை தூக்கி வண்டியில போடுங்க சொப்பன வாழ்வில் மகிழ்ந்தேன் சுப்பிரமணிய சுவாமி வேல் பால் இருக்குது பழம் இருக்குது எங்க போடா போ என்ன கம்பவுண்டர் எப்போ நீங்க போஸ்ட்மேனா மாறினீங்க எனக்கு ஏதாவது லெட்டர் வச்சிருக்கீங்களா அது வந்து இது இப்பதான் ஆரம்பமா இல்ல ரொம்ப நாளா நடக்குதா ஆரம்பங்க இந்த விஷயத்தை அந்த பொண்ணவங்க அப்பா கிட்ட சொல்லிடுமா ஐயோ வேண்டானே என்ன ஜோப்ப லெட்டர் இருக்கிற மாதிரி இருக்கு எப்படி ஊருக்குள்ள வீட்டுக்கு வீடு கொடுக்கற மாதிரி உத்தேசமா அதனால நீங்க பணம் பணமா அப்படின்னா அடடடா அத நான் பார்த்ததே இல்லையே எங்க எடு பாப்போம் அண்ணே அது ஏன் பணம் நீ அடிச்ச கவர்மெண்ட் எல்லாம் அடிச்சது இந்த பணம் ஏன் ஜோப்பில் இருக்கிற வரைக்கும் இந்த லெட்டர் விஷயம் ஒரு குஞ்சு கூட தெரியாது இது உன் ஜோப்புக்கு வந்துட்டா ஊர் பூரா பரவிடும் நமக்கு எப்படி வசதி சும்மா வச்சுக்க நான் வர்றேன் அட வச்சுக்கப்பா அட வலைய விடுங்க அட வச்சுக்க அட வச்சுக்க ஊர்ல கூத்து நடக்குதோ இல்லையோ இந்த மாதிரி நாலு பேர் இருந்துட்டா என் பொழப்பே நடத்திடலாம் கண்ணே கூசுதப்பா என் நிலைமை விட இந்த நோட்டு நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ஓட்டைய பார்த்ததே இல்ல இது மூணு வழிக்கு சாப்பிடு இதை சாப்பிட்டு சாப்பிடலாமா இல்ல சாப்பிட்டு இதை சாப்பிடலாமா சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிடு ஏய் போயா அடுத்தால் ஏய் பாவன நான் ஒருத்தங்க உட்கார்ந்துருக்கேன்ல எனக்கு முன்னாடி போறியே ஆமா சொல்ல எப்படி ரூபாய்க்கு பத்து விக்கிறதா சொன்னாங்க வாங்கிட்டு போலான்னு வந்தேன் கூத்து நடக்காதும் போதே இவ்வளவு திமரா பேசிடியே வாரத்துக்கு நாலு கூத்து நடந்துட்டா உங்களை மாதிரி தாடி வச்சுட்டு அலைவாங்களா வந்த ஜோரிய பாரியா இந்தமா உனக்கு முன்னால வந்து உட்கார்ந்துருக்கும்ல இல்லீங்க கையில அடிபட்டுடுச்சு ஐயோ ரத்தம் ரத்தம் ஆமா ரத்தம் போமா இந்தமா இந்த ரத்தம் எப்படி வந்துச்சு தோசை சுடும் போது தோசை சுடும் போது வந்துச்சாமல்ல அது என்ன தோசைக்கல்லா இல்ல அருவாக்கல்லா நான் நினைக்கிறேன் ஆட்டுக்கல்லா இருக்கும் இல்ல பூட்டுக்கல்லு போயா டேய் என்னாச்சு எப்படி அடிபட்டது டேய் என்னதெல்லாம் உங்களை பாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நாடகம் ஆடுனேன் பாக்கணும் பேசணும்னு ஆசை இருந்தா மட்டும் போதுமா எப்ப சந்திக்கணும் எங்க சந்திக்கணும்னு விபரம் எழுத வேண்டாமா ஏன் பெரியவர இவ்வளவு நேரமா கம்பவுண்டர் மருந்து தடவுற தடவ மாட்டா புடிப்பாங்கறியா சாயந்தரமா ஆத்தங்கரையில சந்திப்போம் ஐயோ சீக்கிரம் கட்டிப்படுங்க யோ கட்டாயா கட்டுற யானைக்காலை கட்டுற மாதிரி உள்ள வரும்போது அந்த கையில காயம் வெளியில போகும்போது இந்த கையில கட்டு வீட்டுக்கு போகும்போது எதுல கட்ட போற நடிக்கணும்னு ஆசை இருக்கு அதை கொஞ்சம் நல்லா தான் பண்ணுங்களேம்மா அண்ணே இங்க நடந்ததெல்லாம் சத்தியமா யாருகிட்டையும் சொல்ல மாட்டேன் ஆனா எனக்கு நீ ஒரே ஒரு உதவி செய்யணும் சொல்லுங்க காத்துட்டு இருக்கேன் தயவு செஞ்சு நீ கொடுத்த பத்து ரூபாயை நீயே எடுத்துக்க என்ன தைரியத்துலடா இதையெல்லாம் பாக்கெட்ல வச்சுட்டு அலையறீங்க இதை வச்சு என்ன செய்ய முடியும் நீயே வச்சுக்க
அண்ணே ஒன்னந்தை சம்பளம் வாங்க உடனே. பாதி எனக்கு கொடுத்துறேன். பாதியா? ஒரு நியாய தர்மமா கேளுங்க. நீ ஒரு நியாய தர்மத்தோட பேசணும். எனக்கு வேலை வெட்டி இருந்தா இந்த 10 ரூபாய் நான் உன்கிட்ட கை நீட்டி கேப்பனா? அதுக்கு நான் தான் கிடைச்சனா? ஆமா, இந்த ஊர்ல ஒரே ஆஸ்பத்திரி இருக்கு, நீ ஒரே கம்பவுண்டர் இருக்க, ஒரு தடவை தான் லவ் பண்ணுவேன், அதுவும் இந்த மாதிரி பொண்ணெல்லாம் உனக்கு கிடைக்குமா? நல்லா யோசனை பண்ணி பாரு. ஒன்னாம் தேதி சம்பளம் வாங்கி பாதி என்கிட்ட கொடுத்துறேன். நீ கொடுக்க முடியும், நீ கொடுக்கற, நீ கொடுக்கற. சே,